என்ன கிளாஸ்ல நம்ம செஷன் 5 தமிழ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா மெய்யெழுத்து இக்குல இருந்து இன் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒன் செஷன் ஒன் திருக்குறள் அந்த செஷன்ல ஒரு குறள் பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ் மாதங்களோட பெயர் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் ஃபர்ஸ்ட் ரோ சாரி ஃபர்ஸ்ட் காலம் வந்து அடியேன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இக்குலேருந்து இன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ இத்துலேருந்து எவ்வளோ முடியறதோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு காலம் பிளஸ் இவ்வளவு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அது வரைக்கும் முடிஞ்சா நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மெய்யெழுத்துக்கள் இத்துலேருந்து இன்னு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இத்து இந்து இப்பு இம் இர் இர் இவ் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போறோம். இத்து இத்து வாத்து இத்து வாத்து இத்து மெத்தை இத்து மெத்தை இத்து பத்து இத்து பத்து அடியேன் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இத்து வாத்து இத்து மெத்தை இத்து பத்து இத்து வாத்து இத்து மெத்தை இத்து பத்து அனிருத் எஸ்எம் 1320 படிக்கிறியாமா? மெத்தை இல்ல மெத்தை இத்து சொல்லணும். மெத்தை வெரி குட் திவ்யஸ்ரீ. சொல்லுமா இத்து மெத்தை மெத்தை சொல்லு மெத்தை இத்து மெத்தை அடுத்தது மெத்தை பாத்து இத்து பத்து வெரி குட் தன்யாஸ்மி. சம்மோர் இத்து சொற்கள் என்ன அப்படின்னா வையத்து வையத்து உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பாவை செஷன்ல பார்த்தோம் இல்லையா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு. அந்த வையத்து வையத்துனா உலகம் வேர்ல்டு. ஓகே மத்து மத்துனா அந்த சேர்ன் பண்றதுக்கு அதாவது தயிர் கடையறதுக்கு யூஸ் பண்ற டூல் அப்படின்னு சொல்றதா மத்து அப்படிங்கிறது. ஓகேயா ஸோ அந்த சேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகே மத்து முத்து முத்துனா பேர்ல். ஓகே முத்துனா பேர்ல். கத்தி கத்தி கத்தினா நைஃப். பருத்தி பருத்தினா காட்டன். ஓகே வையத்து மத்து முத்து கத்தி பருத்தி. அடியேன் வந்து எப்படி வேர்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த இத்துங்கிற ப்ரொனவுன்சியேஷன் வர மாதிரி அடியேன் ஹவ் சோசன் த வேர்ட்ஸ். ஓகேயா உங்களுக்கு அப்போதான் அந்த ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இத்து வையத்து மத்து அப்படி வரும். ஓகேயா ஸோ இப்போ நம்ம வந்து வித்தவுட் டிலே வில் கோ அண்ட் சி ஹவு டு ரைட் இத்து. ரைட் எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எழுதிடலாம் இப்படி போட்டு. ரொம்ப ஈஸி இது வரைக்கும் எழுதியிருப்பேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் கா எழுத தெரியும் இல்லையா, கா மாதிரியே போடணும். ஆனா அது வந்து கீழே இறக்கி டாட் அபோவ். ஓகே
अदा So one or two kids can respond in chat box. Yes, or should I write one more time? Yes. Okay. Right. Manaswini, you want to? Okay. I'll write one more time. Right. See, very easy. உங்களுக்கு ஹாஃப் ஆல்ரெடி போட தெரியும், இந்த கர்வ்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு போட தெரியும். இக்கு எழுதினதுனால இது அப்படியே கீழே இறக்கி இப்படி கொண்டு வந்து மேல ஒரு புள்ளி வச்சா ஓகே. இப்ப நம்ம அடுத்த லெட்டருக்கு போயிடலாம். இத்து பார்த்தோம் இல்லையா, அடுத்தது இந்து. இத்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்து. இது இந்து அந்த டிஹெச் அப்படிங்கிற சவுண்ட் வரும், இந்து அப்படிங்கிறது. ஓகேயா, இந்து பந்து, இந்து ஐந்து, இந்து பேருந்து, பேருந்து, இந்து பந்து, இந்து ஐந்து, இந்து ஐந்து. பந்து மீன்ஸ் பால், ஐந்து மீன்ஸ் நம்பர் 5. இந்து பேருந்து, பேருந்து மீன்ஸ் பஸ். ஓகே, இந்து பந்து, இந்து ஐந்து, இந்து பேருந்து. ஓகே, சுபாங்க SM0420. சுபாங்க, கேன் யூ ப்ளீஸ் ரீட்? அடியேன் சுபாங் இல்ல, நான் சாரங் இருக்கு எங்க. ஆ சாரங் படிமா, இந்து படிக்கிறியா? அடியேன் பந்து, ஐந்து, பேருந்து, பேருந்து ரூ பேரு சொல்லணும், பேருந்து இந்து. ஓகேயா, இந்து பந்து, இந்து ஐந்து, இந்து பேருந்து. Thank you. அடியேன். ஸ்ரீரங்க பிரியா. இந்து பந்து, ஐந்து, பேருந்து. சூப்பர், பேருந்து, வெரி குட். தன்யாஸ்மி, சம் மோர் இந்து சொற்கள் பார்ப்போம். இந்திரன், இந்திரன், இந்திரனோடு பிரமன் அப்படின்னு முன்னாடி சந்த கிளாஸ்ல சொல்லி தந்தார் இல்லையா, இந்திரன். ஸோ இந்திரன்னா லீடர் அப்படின்னும் தமிழ்ல ஒரு மீனிங் உண்டு. இந்திரா, வி ஆல் நோ இந்திரா. மருந்து, மருந்து மீன்ஸ் மெடிசன். ஓகே, முந்திரி, முந்திரி, முந்திரி கேஷ்யூநட்ஸ். குழந்தை, குழந்தை. இந்த இங்க மட்டும் கொஞ்சம் அந்த இந்துன்னு வராது, கொஞ்சம் கவனிச்சல்னா தெரியும். குழந்தை, இந்த இன்னும் பாதிதான் அரை மாத்திர தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. குழந்தை, பேபி. சந்தி, இந்திரன், மருந்து, முந்திரி, குழந்தை, சந்திரன். ஓகே,
நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இந்த ரொம்ப ஈஸியான லெட்டர்ஸ்ல இந்தும் ஒண்ணு. ஓகே, இது வரைக்கும் நோ சேஞ்ச். ஓ அவ்வளோதான். ஓகே, எதியாச்சா இந்து. எல்லாரும் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். எழுதியாச்சா? டன். ஓகே, ஸோ இந்த இந்து வச்சிருந்த ஒரு கொஞ்சம் ஒரு ஜாலியாக நம்ம நாங்கள்லாம் பண்ணுவோம். குழந்தையா இருக்கிறப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறச்ச என்ன பண்ணுவோம்னா, எங்களோட டீச்சரும் அப்படி தான் சொல்லி கொடுத்தா, இது எப்படி போடுவோம்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இந்து வச்சுட்டு வில் ட்ரா திஸ் பேர்ட் இந்த மாதிரி பண்ணுவோம். அடி என்னோட தமிழ் டீச்சர் இப்படிலாம் வந்து பேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரஞ்சு இந்த மாதிரி கிரியேட்டிவாலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த மாதிரி பண்ணலாம். இந்து அப்படிங்கிற லெட்டரை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லி கொடுத்த ஒரு சின்ன விஷயம். ஓகே, அடியும் அடுத்த லெட்டர் போயிடலாமா? இப்பு இப்பு இத்து இந்து பார்த்துட்டோம். இப்போ இப்பு இப்பு கப்பல் இப்பு கப்பல் இப்பு என்ன வரும்? அப்பா. இப்பு அப்பா. இப்பு உப்பு. இப்பு உப்பு. உப்புனா சால்ட். இப்பு கப்பல். இப்பு அப்பா. இப்பு உப்பு. வைபவ். வைபவ். கப்பல் அப்பா உப்பு. உப்பு. வெரி குட். ஷீரஜா. ஷீரஜா. இப்பு கப்பல். இப்பு அப்பா. இப்பு உப்பு. வெரி குட். சம் மோர் வேர்ட்ஸ். பருப்பு. இப்பு பருப்பு. பருப்பு மீன்ஸ் தால், எனி தால். இப்பு வகுப்பு. இப்பு வகுப்பு. வகுப்புனா கிளாஸ். இப்பு திருப்பாவை. திருப்பாவை. திருப்பாவையில இப்பதான் மிடில் லெட்டரா இருக்கு. திருப்பாவை. இப்பு காப்பு. இப்பு காப்பு. காப்பு மீன்ஸ் பிரேஸ்லெட். ஆக்சுவலா காப்பு அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கையில கட்டுற த்ரெட் அப்படின்னு சொல்வா. ஓகே, காப்புக்கு ஈக்குவலண்ட் அப்படி பார்த்தா பிரேஸ்லெட், பிகாஸ் இட் கம்ஸ் அந்த மாதிரி த்ரெட். பட் இட் இஸ் டு யூஸ் ஃபார் ப்ரொடெக்ட். அந்த மாதிரி எதுவும் குழந்தை எல்லாம் பயப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கட்டுவா இல்லையா, ஸோ அது காப்பு அப்படின்னு சொல்லுவா. இட்ஸ் யூஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஓகே. கருப்பு. கருப்பு மீன்ஸ் பிளாக் கலர். இந்த காப்புங்கிறத வந்து காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தூவின்னு வாரணமாயிரம்ல வரும். ஸோ காப்பு. பருப்பு, வகுப்பு, திருப்பாவை, காப்பு, கருப்பு. எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இதெல்லாமே ரொம்ப ஈஸியா எழுதுற வேர்ட்ஸ். நீங்களே எழுதியிருப்பேன் இல்லை நேரம். இது யுவர் லைன், இது யுவர் லைன், இது யுவர் லைன். Right. இப்பு. இப்பு. டன்.
Yes. Okay. Ready, Asha? Yes. Super. இப்போ நம்ம அடுத்த லெட்டருக்கு போயிடலாம். இப்பு இம். இப்புக்கு அப்புறம் என்ன வரும்? இம். இம் அம்மா. இப்பு அப்பா வச்சோம். இப்போ இம் அம்மா. இம் அம்மா. இம் மரம். இம் மரம். இம் தங்கம். இம் தங்கம். இம் அம்மா. இம் மரம். இம் தங்கம். இம் அம்மா. இம் மரம். இம் தங்கம். லோஹித். இம் அம்மா. இம் மரம். இம் தங்கம். ஸ்ரீராம். என்ன ஸ்ரீராம்? அடியன். இம் அம்மா. இம் மரம். இம் தங்கம். இம் சதம். சதம்னாலும் சதகம்னாலும் ஹண்ட்ரட் செஞ்சுரி. ஓகே. சதம். மாம்பழம். மாம்பழம். மாம்பழம் மேங்கோ. அரங்கம். அரங்கம் மீன்ஸ் பிளேஸ். சிங்கம். சிங்கம். சிங்கம் லயன். மந்திரம். மந்திரம். இப்ப பார்த்ததுன்னா இதுல ரெண்டுமே இருக்கு. நம்ம இதெல்லாமே படிச்சிட்டோம். இம் தெரியும் நமக்கு. அரங்கம்ல இங்கும் நம்ம படிச்சிட்டோம். இம்மும் நமக்கு தெரியும். சிங்கம்லயும் இங்கு தெரியும். இம் தெரியும். மந்திரம். மந்திரம்ல இந்து இப்பதான் படிச்சோம். இந்து இம். ஓகே. இந்த மாதிரி நம்ம படிச்ச அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வரைச்சே கொஞ்சம் அதிக நோட் பண்ணிருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்து பார்க்க போறோம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா நீங்களாவே சேர்த்து சேர்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மந்திரம். மந்திரம் மீன்ஸ் மந்த்ரா. என்ன லெட்டர்? இ. இ. இ பாய். இ பாய். இ காய். இ காய். இ நெய். இ நெய். பாய். இ பாய். இ காய். இ நெய். இப்பு இந்து. இப்பு இன்னு. இ இர். இந்த ஈங்கிற லெட்டர் நம்ம வந்து உயிரெழுத்துல படிச்ச ஈயோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது கொஞ்சம் வந்து வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணும். இ பாய். இ காய். ஓகே. இது வந்து மோஸ்ட் யங் வரும். இது யங் லெட்டரா வரைச்சே பாய். ஓகே. ஐ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இ பாய். இ காய். இ நெய். முடிக்கிறச்சே இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரே ப்ரொனவுன்சியேஷன் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஓகே. அனிருத். அனிருத் அனிருத் முன்னாடி படிச்சியாமா? படிச்சியா இல்ல இனிமேத படிக்கணுமா? கொஞ்சம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு ஓகே. ஓகே. கோ அஹெட்.
இல்ல காய் சொல்லாத ஈ சொன்னா அது காய் பாய் அப்படி சொல்லு காய் காய் பாய் பாய் நை திவ்யஸ்ரீ 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 லைன்ல இருக்கியா படி படிமா மெய் அப்படின்னா ட்ரூத் மெய் எழுத்துக்கள் அப்படிங்கறது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கும் இ தான் வருது மெய் மெய் மீன்ஸ் ட்ரூத் சேய் 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 மீன்ஸ் பேபி நாய் டாக் பொய் பொய் மீன்ஸ் லை மெய்னா ட்ரூத் பொய்னா லை செய் செய்னா டு டூ இந்த வேலையை செய் டூ திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த செய் ஓகே சி சேய் அதாவது நெடில் நீட்டி சொல்றச்சே அதோட வார்த்தை வேற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா சேய் அப்படின்னு சொல்றச்சே பேபி செய் அப்படின்னு குறிலா சொல்றச்சே ஒரு வேலையே செய் அப்படின்னு சொல்ற டு டூ அப்படிங்கிறது ஓகேயா சி த டிஃபரன்ஸ் ஓகே மெய் அப்படின்னா ட்ரூத் பொய்னா லை சேய்னா பேபி செய் அப்படின்னா வேலையை செய் டு டூ டூ த ஒர்க் அப்படிங்கிறது ஓகே நவ் வில் கோ அண்ட் சி ஹவு டு ரைட் ஓகே ரொம்ப ஈஸி ஒரு டபிள்யூ மாதிரி போட்டேன்னா ஆயிடுது ஓகே If you want properly in the madri podnu appina again either acha usually epdi dhan poduvo if you want to write you can write sweeta either acha epdi edamaatom okay illa usually okay okay Done. Aidiyasha. Aidiyasha. Super. So, adutha letter ennathu? Ir. Ir. Per. Ir. Per. Ir. Pair. Ir. Pair. Ir. Yer. Yer. Okay. பேர் இர் பேர் பேர்னா ஒன் சீயிங் த பிக்சர் இட் செல்ஃப் யூ கேன் யூ நோ யூ ஆர் ஏபிள் டு நோ த மீனிங் ரைட் தேர் சரியட் ஸோ தயிர் தயிர் கர்டு ஏர் லஃப் ஏர் ஏ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஏ இர் ஏர் உங்களுக்கு எல்லாம் படிக்க வந்ததா ஏர் முன்னாடியே பார்த்துட்டோம்ல அப்ரமேயன் 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 எஸ் 1020 படிக்கிறியம்மா ir ir ter ir tair ir er
ஓகே மகதி இர் வந்து லைட்டா சொன்னா போறோம் ஏன்னா அடுத்த இர் வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் பேர் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன் இர் அப்படி சொன்னா போறோம் ஓகே அடியே அடியே சூப்பர் அடியே ஹர்ஷவர்தினி ஹர்ஷவர்தினி ரைட் ஹர்ஷவர்தினி இர் ஹர்ஷவர்தனி நீ பேசுறது கேக்கலமா அடிய பேசுறது கேக்கல அடிய இப்ப கேக்குறதா இப்ப கேக்குறது அடிமா இர் தேர் இர் தயிர் இர் ஏர் 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 அடுத்தது வந்து இர் மலர் மலர் மீன்ஸ் ஃப்ளார் பார் பார் மீன்ஸ் டு சி ஆசிரியர் டீச்சர் ராமர் ராமர் லால் ராமா மார்கழி மார்கழி மந்த் நேம் ஸோ மலர் பார் ஆசிரியர் ராமர் மார்கழி அந்த இர் வந்து லைட்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் ஏன்னா அடுத்த இர் வந்து இர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ மலர் பார் ஆசிரியர் ராமர் மார்கழி எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருவோம் ரைட் ஓகே சூப்பர் அடுத்த லெட்டர் போயிடலாம் இல் இல் அவ்வளோதான் ப்ரொனன்ஸ் பண்ணும் இல் இல்னா கல் கல்னு ஸ்டோன் இல் கல் இல் வில் இல் வில் இல் நெல் இல் கல் இல் வில் இல் நெல் ஓகே கல் வில் நெல் நெல்னா பாடி சொல்லுவாங்க இல்லையா அதான் ஸ்ரீநிதி எஸ் யூ கேன் ரீட் நவ் SM 107 ஸ்ரீநிதி எஸ் ஓகே Shrinidhi, can you unmute yourself and read? Okay. Il, kal, il, vil, il, vil, vil. Il, il, kal. இல் வில் இல் நெல் 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 எஸ் நெல் வெரி குட் ஸோ அடுத்து ஸ்ரீவித்யா அடியேன் மிஸ் பண்ணிட்டேன் ஆமாம் ஸ்ரீவித்யா யூ கேன் ரீட் நவ் இல் ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா இருக்கியாமா யூ கேன் ரீட் நவ் ஸ்ரீவித்யா பேசுறது
நீங்களே அட்மியூட் பண்ணிக்கலாமா உங்கள இப்போ ஒரு தடவை அட்மியூட் பண்ணிட்டோம் அதனால நீங்க அட்மியூ கேக்குறதா கேக்குறதா நீங்க படிங்க இல் இல் கல் இல் வில் இல் நில் வெரி குட் எஸ் மோர் வேர்ட்ஸ் இல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா இல் பள்ளி இதுதான் வந்து ரொம்ப மேஜரான ஒரு வேர்ட் இல்லுக்கு ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த இல்லு இந்த பள்ளி வச்சுதான் வந்து சின்ன லாவா பெரிய லாவா அப்படின்னு சொல்றோம் பள்ளி அவ்வளவுதான் பள்ளி இல்ல பள்ளி ஓகே பள்ளினா லிசார்ட் ஓகே அது எவ்வளோ சூப்பராக தமிழில் பேசுறவா இருந்தாலும் இதில் வந்து நிறையா தப்பு பண்ணுவா ஓகே சொல் இல் சொல் இல் பால் பால்னா மில்க் சொல்னா வேர்ட் சொற்கள் அப்படிங்கிறத இதெல்லாம் பார்ப்போம் நம்ம இந்த சொல் தான் வந்து என் மேலே எழுதியிருக்கேன் இல்லையா சொற்கள் அப்படிங்கிறது வந்து ப்ளூரலாக மாறி இருக்கு okay we'll see that singular plural in tamil later stage okay pal pal na teeth kayal ud kayalugala avinu andha thirupavaila varum la kayal avina fish okay kayal viri avin solva kayal viri avina meen pondra kangal udaival okay the eyes are like fish and madri solradhu okay kayal means fish வயல் வயல் அப்படின்னு இருக்கு வயல்னா ஃபார்ம்ல ஓகே அதாவது கல்டிவேஷன் லேண்ட் அப்படிங்கிறது பல் பால் சொல் பள்ளி பள்ளி வேற அடியன் வந்து பள்ளி தான் சொல்லியிருக்கேன் ஓகே புரிஞ்சுதாது இது வந்து ரொம்ப இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இல்லு வச்சுதான் டிஃபரன்ஸ் பண்ணுவா இப்ப நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எந்த லா சொல்ற அப்படின்னு கேட்டானா பள்ளிக்கு வரதா பள்ளிக்கு வரதா அப்படின்னு கேட்பா ஓகே இப்பதான் ரியல் டெஸ்ட் எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் ஆமா பிள்ளை அந்தாதிக்கு எந்த லா வரும் இந்த லா வருமா பிள்ளை அந்தாதி அப்படிங்கறதுக்கு இந்த லா பாத்திருக்கேலா இல்ல இந்தலா பாத்திருக்கேலா எனிபடி சாட்ல சொல்லுங்க போறோம் செகண்ட் பெரியல அரே அப்பா சூப்பர் அவ்வளவுலாம் தெரிஞ்சிருக்கு சூப்பர் ஓகே அரியனுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது ரைட் இது சின்னலா சொல்லுவா கரெக்ட் இது சின்னலா இங்க எழுதியிருக்கேன் இல்லையா இது லா பெரிய லா அப்படின்னு சொல்லுவா குரில் நடல் நம்ம இப்ப எழுதிடலாம் அந்த டெஸ்ட் ப்ரொனவுன்சியேஷன் டெஸ்ட் வரும்ல அப்ப அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சி திஸ் இஸ் சோ ஈஸி இல்ல அப்படியே இன்னொரு தடவை எழுதுறேன் இது வரைக்கும் போட்டிருப்பேன் இது அப்படியே வந்து இப்படி கொண்டு வந்து எழுதிட்டா சின்ன லிட்டில் சாரி சமிக்கணும் செவ்வந்தி ஜவ்வந்தி அப்படின்பா அது ஜவ்வந்தி எல்லாம் கிடையாது செவ்வந்தி ஓகே செவ்வந்தி அந்த இவ் வரணும் அங்க ஜா வந்துருதுன்னா அந்த இவ் வேற மாதிரி வந்துரும் அது வந்து செவ்வந்தி இவ் செவ்வாய் வாரத்தின் நாட்கள்லயே நம்ம பார்த்துட்டோம் செவ்வாய் இது செவ்வாழை செவ்வாழை அப்படின்னா ரெட் பனானா செவ்வந்தி செவ்வந்தி ஜா இல்ல தமிழ்ல எழுதுறச்ச செவ்வந்தி ஜவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க ஜவ்வந்தி பூலாம் இல்ல செவ்வந்தி செவ்வந்தி செவ்வாய் ஓகே செவ்வாழை செவ்வாழை ஓகே
संहिता इरुक्कु अम्मा संहिता यू कैन सूपर அரியன் ஆ ட்ரை பண்றியாமா செவ்வந்தி ட்ரை பண்றேன் செவ்வந்தி செவ்வாய் ஆ ஆ ஒரு நிமிஷம் சேஃப் வந்து செவ்வந்தி இஷ் வர கூடாதுங்க செவ்வந்தி சொல்ல செவ்வந்தி ஆ செவ்வந்தி செவ்வாய் செவ்வாயை வெரி குட் प्रबंधम सेविकरचे इदल्ला रोम्ब यूस्फुला इरुक्कुम एप्पो सेव्वंदी सोल्लणुम एप्पो चेव्वंदी सोल्लणुंगिर वित्यासम एल्लाम इरुक्कु ओके सेव्वगम सेव्वगम सेव्वगमना रेक्टांगल ओके इव तमिळ्ल वंदु ओरु नालु वार्तैगळ मट्टुम दान ओन्ली फोर वर्ड्स That will end with if. Okay, only four words. If, av, uv, vev. அப்படின்னு ஒரு நாலு வார்த்தை இருக்கு இந்த வெறும் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் மாறும் ஓகே ஒன்லி உ ஆ இ வே இது நாலு மட்டும் தான் வந்து இட் வில் எண்ட் வித் இவ் ஓகே மோஸ்ட்லி இவ் வந்து எண்டிங் லெட்டரா வராது அது வந்து மிடில் லெட்டரா தான் வரும் ஓகே கிவ் அன்றைக்கு இவ்வுலகம் அலந்தாய் அப்படின்னு வரும் இல்லையா திருப்பாவை இவ்வுலகம் இந்த உலகம் இவ் அப்படின்னா இந்த திஸ் அப்படின்னா தட் ஸோ அந்த மாதிரி ஒன்லி ஃபோர் நோட் பண்ணி பார்த்தேன்னா இந்த நாலு வார செவ்வானம் செவ்வானம் அப்படின்னா ரெட் ரெட் ஸ்கை ஓகே செவ்வி செவ்வி சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு திருப்பல்லாண்டுல வரும் இல்லையா திருப்பல்லாண்டுல செவ்வி அப்படின்னா பியூட்டிஃபுல் ஓகே செவ்வடி அப்படின்னா ரெட் கலர்ட் ஸ்வீட் பெருமாளோட சிவந்த திருவடிகள் அப்படிங்கறது இல்லையா திருப்பல்லாண்டுல அதானே வரும் சேவடி செவ்வி திருக்காப்பு பியூட்டிஃபுல் red colored sheet abingar okay sevagam iv sevanam sevvi sevvadi okay we'll write iv iv for now u potrupen idella ungalku theriyum la u ezhudirkoma nama u abdiye idu or mele iruthu uta iv ஓகே இப்படி போடலாம் அடியன் ஈஸிக்காக சொன்னேன் இப்படி எழுத ட்ரை பண்ணுங்கோ இப்பதான் நம்ம லேப் போட்டோம் இல்ல லேப் போட்டதை இப்படி எழுத ட்ரை பண்ணுங்கோ
சின்ன குழந்தைகளுக்கு இது இவ்வளோ வரலன்னா இது வந்தாலும் ஓகே, பட் போக போக இந்த மாதிரி வந்துடும். ஓகே, நம்ம லேப் போட்டோம் இல்ல, போ இல்லு போட்டோமே. ஓகே, எழுதியாச்சா? யா, எஸ். ரா வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேர்ஸ் அ ரீசன் ஃபார் இட். ஓகே, நம்ம இப்போ ஒரு குரல் பார்த்துருவோம் இந்த கிளாஸ்க்கு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகே, அடியன் வில் ரீட் அகைன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இத வந்து படிக்கிறச்சே நிறைய பேர் எப்படி சொல்லிடுவானா, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லிடுவா. அது குரல் இல்ல, கூறல். ஏன்னா கூறல் அப்படின்னா சொல்றது, கூறுதல் அப்படிங்கறத வந்து அதோட சுருக்கி, இந்த அதாவது பொயட்ரிக்கு கிராமர்ல சில ரூல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸெப்ஷனல் இருக்கு. அதனால கூறுதல் அப்படிங்கறத கூறல், கூறல் அப்படின்னு வந்து தாவை எடுத்திருப்பான். ஓகே, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த கப்லெட்லயே இங்கிலீஷ் வேர்ட் அறிய இங்கிலீஷ் மீனிங் படிக்கிறேன். When pleasant words are easy, bitter words to use is leaving sweet ripe fruit, the sour unripe to choose. இது வந்து லிட்ரல் மீனிங், ஜஸ்ட் ட்ரான்ஸ்லிட்ரேஷன் கைண்ட் ஆஃப், ஒரு டிரான்ஸ்லேஷன் கைண்ட் ஆஃப். பட் ஆக்சுவல் மீனிங் கோஸ் லைக் திஸ் வென் யூ ஹாவ் ano pleasant words or sweet words in your hand, then why you go and talk some unpleasant words or bitter words, which is equivalent to eating a unripe or sour fruit having sweet ripe fruit in your hand. Abina, right? Nalla vaarthigal nariya irukku illaya namakku, மங்களகரமான வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கிறச்சே, அதை விட்டுட்டு எதுக்கு வந்து ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் யூஸ் பண்ணி பேசணும்? அப்படி பேசுறது எப்படி இருக்கும் தெரியுமா? நல்ல தித்திப்பான மாம்பழத்தை கையில வச்சுட்டு புளிப்பான புளியங்காய சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மாம்பழம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், மேங்கோ யூ ஆல் லைக், ரைட்? ஸோ அந்த மேங்கோ இருக்கிறச்சே யாராவது வந்து ரொம்ப புளிப்பா இருக்கிற புளியங்காய போய் சாப்பிடுவாளா? மாட்டா இல்லையா? அந்த மாதிரிதான் அவ்வளோ ஸ்வீட்டா நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கிறச்சே, அதை விட்டுட்டு போய் யாராவது கடுமையான சொற்களை யூஸ் பண்ணி பேசலாமா? பேசக்கூடாது அப்படிங்கறதுக்கு தான் இந்த அதிகாரத்தோட பேரே என்ன தெரியுமா? இனியவை கூறல், இனிமையாவே பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் இனியவை கூறல் அப்படின்னு ஒரு 10 குரல் இருக்கும் வரிசையா. இதோட குரல் எண் வந்து 100 குரல் வந்து வள்ளுவர் வந்து என்ன வச்சிருக்காரு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அடியே இதை சூஸ் பண்ண அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் தான் திருப்பாவை செஷன் முடிச்சிருப்போம். திருப்பாவையில வந்து ஆண்டாள் இனிமையான மங்களகரமான சொற்கள் மட்டுமே யூஸ் பண்ணிருப்பா. இன்ஃபேக்ட் இப்படி பண்ணாதங்கிறதுக்கு கூட அந்த மங்களகரமான வார்த்தையை போட்டு இன்டைரக்டா பண்ணாத அப்படிங்கிற ஒரு சொற்களை வந்து யூஸ் பண்ணிருப்பா. அதுதான் வந்து இனிமையா இருக்கிற சொல் தான் எப்போதுமே யூஸ் பண்ணணும். ஓகே, அமங்கலகரமான சொற்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூ செஷன்ல நீங்க பாத்துருக்கிறது தான். நம்ம பிரபா மாமி வந்து சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா, அஸ்து தேவதைகள்லாம் இருப்பா. அதனால எப்போதுமே ஒரு வார்த்தை ஒரு காரியம் ஆரம்பிக்கிறச்சே நம்ம வந்து அஸ்து பாடக்கூடாது, அதாவது தப்பான பிட்டர் வேர்ட்ஸ் சொல்லக்கூடாது, வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தத ஏழே வார்த்தையில திருக்குறள்ல இருக்கு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ரைட், புரிஞ்சதா இந்த குறள் அடியேன்? சோ அடியேன், ஐ நீட் 1 வாலண்டியர் டு ரீட் திஸ். யாராவது ஒருத்தர் இல்ல ரெண்டு குழந்தைகள் சொன்னீங்கன்னா. ஓகே, மனஸ்வினி. ஐ வில் கோ வித் மனஸ்வினி.
மனசினி படிச்சிருக்கியாமா? அடி நமஸ்காரம் அடியேன். நமஸ்காரம். படிக்கிறேன்ல. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்த தற்று. கூறல் சொல்லு. அது குரல், அதுதான் தப்பு பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அப்படி ஆயிடுது. கூறல், கூறுதல் அப்படிங்கறது தான் கூறல் ஆயிடுது. கேன் யூ ரிபீட் ஒன் மோர் டைம்? இனிய இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்த கனியிருப்ப காய் கவர்ந்த இல்ல ஒரு நிமிஷம் காய் கவர்ந்தற்று. அந்த அற்று கவர்ந்து அற்று கவர்ந்தற்று. காய் கவர்ந்தற்று. வெரி குட். கேன் யூ ட்ரை ஒன் லாஸ்ட் டைம்? எல்லாருக்குமே ஈஸியா புரியும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சூப்பர் 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 மனசு. ஒன் லாஸ்ட் ஸ்லைடு. ஐந்து வகை நிலங்கள், ஐந்திணைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. Five types of land. Okay. So five types of land. அப்படிங்கிறது தமிழ்ல எப்படி, அதாவது அவங்க எல்லாம் how they where they lived அப்படிங்கறத வச்சுட்டு they have split the areas into five types. Okay, we will name it as Kurunji. Again we will repeat one more time. Kurunji, Mullai, Marudam, நெய்தல், பாலை. இப்போ நீங்க வந்து ஹில்லி ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா, டெல்டா ரீஜியன் அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா, அதை ஆக்சுவலா தமிழ்ல வந்து கேட்டகரி பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், ஹில்லி ஏரியா. மலை மலை இருக்கு இல்லையா, இங்க ஹில்ஸ் இருக்கா, மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும். அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா. முல்லை அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகே. மருதம் அப்படின்னா அதாவது ஃபிளாட் லேண்ட், கல்டிவேஷன் லேண்ட், சமவெளி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. வயலும் வயல் சார்ந்த இடமும். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். ஓகே, இதுதான் மருதம். சென்டர்ல இருக்கிறது தான் மருதம். டெல்டா ரீஜியன் அப்படின்னு சொல்லுவா. டெல்டா ரீஜியன்ல தான் நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் நடக்கும் இல்லையா. ஸோ சமவெளியில தான் நமக்கு வந்து, அதாவது சமதரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அததான் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அப்படிங்கிறது. நெய்தல், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். ஓகே, கோஸ்டல் ரீஜியன். ஓகே, தூத்துக்குடி அந்த பக்கத்துல வெளியெல்லாம் சைடு அதெல்லாம் வந்து உப்பு. சி, இது வந்து உப்பு. ஆக்சுவலா இது என்னன்னா உப்பு, அங்க வந்து உற்பத்தி வந்து உப்பு தான் பண்ணுவாங்க. ஓகே, ஒவ்வொரு ஏரியாக்குமே தே ஹாவ் தேர் ஓன் ஆக்குபேஷன். ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து தனியாக பேர் உண்டு தமிழில். குறிஞ்சியில் இருக்கிறவா, அந்த சைடில் இருக்கிறவா வந்து குறவர், குறவன் குறத்திலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா. ஸோ குறவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தே ஹாவ் தேர் ஓன் காட்ஸ். அவ வந்து வர்ஷிப் பண்ணுற தேவதைகள் வந்து இருக்கா. ஓகே, இப்ப நம்ம இது நெய்தல். நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், அதுதான் கோஸ்டல் ரீஜன். ஓகே, அந்த மீனவர்கள் அவெல்லாம் வந்து நெய்தல் அந்த கோஸ்டல் ரீஜியன்ல இருப்பா. மெயினா அவளோட உற்பத்தி என்னன்னா, அவளோட அவ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவான்னா உப்பு. அவளோட தொழில் வந்து உப்பு ப்ரொடியூஸ் பண்றது, உப்பு மேக் பண்றது. ஓகே, பாலை, பாலைவனம், யோல்னோ டெசர்ட், மணலும் மணல் சார்ந்த இடமும்.
இங்கே வந்து ஒரு க்வெஸ்சன் வரும் உங்களுக்கு. எங்க தமிழ்நாட்டுல வந்து பாலைவனம் இருக்கு அப்படிங்கறது எப்படி ஆகும்னா, ஹவு தே ஹவ் மென்ஷன் அகநானூறு புறநானூறு அந்த பாடல்ல எல்லாம் பார்த்தா எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, பீரியட் ரைட் வென் தெர் இஸ் நோ ரெயின் ஹவு த லேண்ட் வில் பி, அது வந்து ஃபர்டைல் லேண்ட் எல்லாமே வந்து வறட்சி ஆயிடும், வறண்டு போயிடும் இல்லையா. அந்த சமயம் வந்து என்ன இருக்குமா, மணலும் மணல் சார்ந்த இடமுமா இந்த கல்டிவேஷன் லேண்ட் எப்படி ஆயிடும், நோ வாட்டர் நோ ரெயின் அப்படின்னா என்ன ஆயிடும், என்ன நிலமா ஆயிடும், அது ஃபர்டைல் லேண்ட் வந்து என்ன ஆயிடும், கேன் எனிவன் சே என்ன ஆயிடும், பாலை வந்து டெசர்ட். அப்போ என்ன ஆயிடும், அந்த லேண்ட் வந்து வெற்று இடமா, வெள்ளிடம், அதாவது என்ன சொல்லுவா வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகே, ஐ டோன்ட் கெட் த ஈக்குவல் இங்கிலீஷ் நேம் வந்து ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்கிறது. வெற்று வெற்றிடம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த இடம் வந்து ஒண்ணுமே யூஸ் ஆக, எதுக்குமே யூஸ் ஆகாம போயிடும் அந்த லேண்ட். தெர் இஸ் நோ ரெயின்ஸ் அப்படின்னா அந்த கல்டிவேஷன் லேண்ட் வந்து எதுக்குமே உதவாத மாதிரி போயிடும். அததான் அந்த சமயத்தை வந்து வெறும் மணல் தான் இருக்கும், அதான் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து டெசர்ட்னு இப்ப தனியா வந்து ராஜஸ்தான் சைட் எல்லாம் இருக்கு, பட் ஆக்சுவல் அந்த பாடல்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கா அப்படின்னா, அந்த ரெய்னி சீசன் ரெயின்ஸே இல்லாத சமயத்துல லேண்ட் எப்படி இருக்குங்கறத வந்து பாலைவனம் ஆயிடும் அப்படின்னு வந்து தே ஹவ் கோட்டட். ஓகே, ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, புரியறதா இது? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பாலை. இப்ப வந்து அடியனுக்கு வந்து ஒவ்வொருத்தர் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. குறிஞ்சினா என்ன புரிஞ்சுங்க, ஒன் ஒன் கிட் யாராவது ஒருத்தர் குறிஞ்சினா ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. ஈவன் இஃப் யூ ஆர் ஏபிள் டு சே இன் இங்கிலீஷ் ஆல்சோ ஃபைன். எஸ், குறிஞ்சினா என்ன என்ன ஏரியாவை சொல்வோம்? அடியன் குறிஞ்சினா ஹில்லி ஏரியா. ஆ, ஹில்லி ஏரியா, வெரி குட். சோ செகண்ட் முல்லை அப்படினா என்ன ஏரியாவை சொல்வோம்? அடியன் முல்லைனா ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட் ஏரியா, எஸ். சோ அடுத்தது மருதம்னா வேற யாராவது சொல்றீங்களா? மருதம்னா கிருதி, கிருதி சொல்றியாமா? கிருதி மருதம், எஸ் அத்ரு, மருதம் மருதம். கிருதி கேன் யூ சே கிருதி? டெல்டா, டெல்டா, நோ மருதம் மீன்ஸ் டெல்டா, அக்ரிகல்ச்சர் ஏரியா. ஓகே ஓகே, தேஜஸ்ரீ, தேஜஸ்ரீ கேன் யூ சே வாட் இஸ் நெய்தல்? வாய் ஃபுல்லா அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட நிக்க. ஓகே, தேஜஸ்ரீ can you say? ஓகே, தேஜஸ்ரீ. ஓகே, அனந்தஸ்ரீ, எஸ் வைபவ், எஸ் கிரீன் எவ்ரிவேர், கரெக்ட். சோ நெய்தல்னா சி, எஸ் கோஸ்டல் ரீஜியன், ரைட். சோ வைபவ் யூ கேன் யூ அன்மியூட் அண்ட் சே பாலை? பாலைனா என்ன? Desert, very good. So, குறிஞ்சினா என்ன? நீயே சொல்லிடு, குறிஞ்சினா என்ன?
Mountain. Mountain. Mullaina. Forest. Marudamna. Agriculture land. Marudamna na delta. Yeah. Okay. So adutha de sonna neidal na enna sonna? Sea turtle. Sea turtle. Okay. Palaina. Desert. Yes. Okay. Super. So with this here, Danyasmi. So ellarku purinjuda inda 5 types of land? Can you all reply in chat? Yes, Sriraman, right. Adla irukku, but adiyen vandu enna adana oru paadala vandu reference a vechinga tamil la அஞ்சு டைப் ஆஃப் லேண்ட் தான் இருக்கு. ஓகேயா? ஸோ தமிழில் வந்து அவ எந்த ஏரியாவில் வந்து வசிச்சாலோ அதை வச்சுட்டு அவ வந்து பிரிச்சு தே ஹவ் ஐடென்டிஃபைட் தெம்செல்ஸ் அக்கார்டிங் டு திஸ் ஏரியா. ஓகேயா? இப்போ நம்ம வந்து பார்டர் அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ தே ஹவ் ஐடென்டிஃபைட் தேர் ஏரியா. இவா வந்து எந்த நிலத்துல இருக்கா புரிஞ்சு தோஸ் டேஸ் வந்து இப்போ ஹில்லி ஏரியாவில் இருக்கிறவா ஃபார் எக்ஸாம்பிள் சி தே அவளுக்கு என்ன அப்படின்னா அந்த தேன் எடுக்கிறது தேன் ஃபார் அது அதெல்லாம் தான் அவளோட வேலையா இருக்கும். ஸோ குறவர் குரத்தி குறவன் குரத்தி நம்ம வந்து மலை தேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன் ரைட். ஸோ அதுக்கு தகுந்த அந்த ஏரியாவுக்கு தகுந்த வேலையை பார்ப்பா, அதாவது அதை வடவர் வேறவர் தே ஆர் லிவிங். ஓகே, அதுக்கு தகுந்த அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் அவள்கிட்ட இருக்கும். ஓகே, இப்போ ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிறவா பார்த்தா என்ன பண்ணுவா? ஹண்டிங் மோஸ்ட்லி அதானே பண்ணுவா ரைட். ஸோ மருதம்ல பார்த்தா வயல்வெளியில இருக்கிறவா அக்ரிகல்ச்சர் பண்ணுவா. இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அண்ட் தி ஸ்பெஷாலிட்டி ஹியர் இஸ் தீஸ் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஹாஸ் தேர் ஓன் நேமிங் கன்வர்ஷன் ஆஃப் பீப்புள். ஓகே, தேர் ஓன் லாட். ஓகே, and they have a specific variety of flowers. And then the example kurinji la kurinji poo abingiradhu romba romba famous ana onnu. Okay, it will blossom very rarely, there's a season. Adhu mattum illa, in fact season kuda we have in Tamil, that is totally different from what you are learning in English, right? We have so many deserts and all, but still this is again taken based only on Tamil Padal, only on Sangar Tamil Padal, right? Able to understand? So idella just neenga therinjikonum gartukaga again have included this, right? Okay, so with this we are ending our today's session. Meyerthu ittilendu ivu varai one session one kural எப்படி பேசணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் அது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் லாஸ்ட் ஃபோர் லெட்டர்ஸ் முடிச்சுட்டு வில் ட்ரை டு ஸ்டார்ட் உயிர்மை எழுத்துக்கள் அண்ட் வாங்கி குரல். நெக்ஸ்ட் செஷன் அடியன் இட்ஸ் லைக் அ கண்டினியூஸ் ஃபார் திஸ் லேண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் சீசன்ஸ் இன் தமிழ். ஓகே, வில் சி தட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தன்யாஸ்மி.